மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தாய் மற்றும் மகள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலூர் அருகே உள்ள 18ஆம்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் முத்துகிருஷ்ணன். இவருக்கு நீலாதேவி என்ற மனைவியும் அகிலாண்டேஸ்வரி என்ற மகளும் உள்ளனர். இந்த நிலையில் தாய் மற்றும் மகள் ஆகிய இருவரும் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது வீட்டுக்குள் நுழைந்த மர்ம நபர்கள் இருவரையும் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த மேலூர் காவல்துறையினர் இருவரது உடல்களையும் மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக மேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து முன்விரோதம் காரணமாக கொலை நடத்தப்பட்டதா அல்லது குடும்ப தகராறு காரணமாக கொலை நடந்ததா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.